ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேக்ஸ் கோனா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கொஷின் நம்பர் 32க்கான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ 32nd கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும் தான் ப்ராப்ளமாக கேட்கும்போது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் பண்ணியிருந்துருக்கீங்க, ரைட்? ஸோ இதில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஸோ ஜிசிடி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஹெச்சிஎஃப் தான், ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜிசிடிங்கிற டேர்ம் கூட கொடுக்கலாம். ஜிசிடி அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ரைட்? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஜென்ரலாக டி ஆப்ஷன் பண்ணவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னா, எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப்ஐ விட கிரேட்டராக இருக்கும், ஓகேங்களா? எல்சிஎம் அப்படிங்கிறது தான் பெரிய நம்பராக இருக்கும் ஹெச்சிஎஃப் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது தெரியும், ரைட்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் 5, 10 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதனோட எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண, இப்போ 5 டிவைட் பண்ண முடியும், 1 times, 2 times, அடுத்தது ஃபர்தராக வேறு எதையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதனோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பருமே கிடையாது. அப்போ இதனோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 5. இதுவே நான் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் இதை டிவைட் பண்ணலாம், 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 times, 1 times, அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 5 into 2, 10. ஸோ இப்போ இந்த 5 and 10 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கும் போது இதனோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, எல்சிஎம் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஹெச்சிஎஃபாக இருக்குது, ரைட்? எல்சிஎம் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஸோ ரைட், நார்மலாக ஹெச்சிஎஃபை விட கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்கும் எல்சிஎம் அப்படிங்கிறது வரைக்கும், ஓகே, ரைட்? ஸோ இந்த கண்டிஷனில் பாருங்கள், இப்போ அந்த ரெண்டு நம்பரும் சேம் நம்பராக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே 5, 5 நம்பர், இப்போது எல்சிஎம் அந்த ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 times and 1 times. ஸோ இப்போ அந்த ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 5, எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் 5 தான். ஸோ 5 into 1 into 1, அதே 5 தான் கிடைக்கும். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ரெண்டு நம்பருமே சேம் நம்பர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃபாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம், எல்சிஎம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். ஸோ அப்படி இல்லாட்டி வேறு என்ன சொல்லலாங்க, ஹெச்சிஎஃப் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம். ஸோ ஆப்ஷன் எப்படி வேணுமா செட் பண்ணலாம், எல்சிஎம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதுக்கும் ஹெச்சிஎஃப் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம், ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான், புரியுது இல்லைங்களா? ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான், ரைட்? ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர், ஜிசிடி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம். ஸோ புரியுது இல்லைங்களா, ரைட்? ஜென்ரலான எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எவ்வளோ கஷ்டமான குவஷன் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும், ரைட்? இந்த 60% ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு ஒரு குவஷனாக வந்து சால்வ் பண்ணும்போது வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ஐ பற்றி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேட்டிருந்தா கூட, ரைட்? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக அதனோட லாஜிக்கலாக குவஷன் கேட்கும்போது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்த பேசிக் வந்து கரெக்டாக தெரியாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸாகவுமே சால்வ் பண்ணுவோம், ஸோ அதனோட பேசிக் தெரியாமல் இருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸே நமக்கு போயிட்டுருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடச்சிச்சு இல்லைங்களா, கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த இதில் வந்துட்டு. ஸோ ஜிசிடி லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படிங்கிறதும் ஆன்சர். இல்லேட்டு இதையே மாற்றி சொல்லலாம் அப்படின்னா, எல்சிஎம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி. ஸோ ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். ஸோ எப்போ அது ஈக்குவல்ட்டாக இருக்கும், எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெண்டும் சேம் நம்பராக இருக்கும்போது இருக்குது, ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸ் கோர்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.